அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காரசாரமான மட்டன் மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன், நீங்களும் செஞ்சு பாருங்க. அரை கிலோ மட்டனை சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு இறக்குங்க. கடாய அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், நாலு துண்டு பட்டை, நாலு கிராம்பு, ஒரு ஏலக்காய், எட்டு காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்து ஆறின பிறகு கூடவே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல, ஒரு டீஸ்பூன் தேங்காயை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்து வதக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கின பிறகு வேக வச்ச மட்டனையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டனை வதக்குங்க. 2 நிமிஷம் கழித்து அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து மட்டனையும் மசாலாவும் நல்லா வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியும் எடுத்து ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு காரத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்படியே மட்டனும் மசாலாவும் நல்லா சேர்ந்து கெட்டியாக வரும். அப்போ கொஞ்சம் போது கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னங்க, காரசாரமான மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.